நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சுந்தர், எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கியா? அந்த லேடியை போய் பார்க்க வேண்டாமா? யாரு அந்த கல்க்கு இருக்கியா? ஆமா, போய் பார்த்துட்டு வந்துடலாமா சுந்தர்? எனக்கு அந்த மீனை பத்தின குழப்பம் இப்ப வரைக்கும் தீரவே இல்ல. அப்படியா? என்ன யோசிக்கிற, நீயும் வரதானே? ஒண்ணும் இல்ல, சென்னைக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். சென்னைக்கா? என்ன திடீர்னு? அம்மாவை பாக்கணும் போல இருக்கு. அதான் ஒரு நாள் தான், போயிட்டு வந்துறனே. என்கிட்ட எதுக்கு பர்மிஷன்? தாராளமா போயிட்டு வா. ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் கூட இரு. ஆனா நீ அம்மாவை பார்க்க போறேங்கிற காரணம் உண்மைதானா? அதுல உனக்கு என்ன டவுட்? இல்ல, கொஞ்ச நாளாவே நீ சரியாவே இல்ல. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. வேணா நீ என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் வேணா அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். பரவாயில்ல சுந்தர், நீ போயிட்டு வா. உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும்ல. நான் என் குழப்பம் தீர்ற வரைக்கும் எங்கேயும் வரதா இல்ல. ஆண்டி விசாரிச்சுதா சொல்லு, போதும். சரி கஞ்சனா, அப்ப நான் கிளம்புறேன். சுந்தர், கார்ல தானே போற? வேண்டாம், உனக்கு யூஸ் ஆகும்ல. எனக்கு எதுக்கு? தேவைனா நான் நடந்து போயிட்டு வந்துருவேன். நீ கார்லயே போயிட்டு வந்துரு. ஓகே கஞ்சனா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நான் வர வரைக்கும் நீ வீட்லயே இரு, தனியா எங்கும் போயிடாத. ஒன்னும் பிரச்சனை இல்ல சுந்தர், அதான் துணைக்கு தீனா இருக்கான்ல. என் கவலையே அவன்தான். காட்டு பய, அவன் கிட்ட பேச்சு வச்சுக்காதனா நீ கேட்க மாட்டேங்கிற. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. பாய், டேக் கேர். பாய். மாமன் மகளே, என் மனசுக்கேத்த மயிலே. மாமன் மகளே, மனசுக்கேத்த மயிலே. மா இ லே. அடுத்தது என்ன யோசிக்கிறது? உனக்கும் எனக்கும் தானே பொருத்தம், இதுல சுந்தருக்கு ஏன் இந்த வருத்தம்? குடுங்கத்த. என்னடா இது? குடுங்கத்த. என்ன கண்டா வீடா இது? அது வந்து லவ் சத்த. காஞ்சனா கெழுதிரியாக்கோ, தயவு செஞ்சு இத அவகிட்ட காமிச்சிடாத. அடுத்த ஜென்மத்துல கூட அவ உன்னை ஏத்துக்கவே மாட்டா. ஏத்த? நீ எழுதி இருக்கிற லட்சணம் அப்படி இருக்கு. மமன் மாகாளே, ஏன் மனசோக்கு ஏதா மாயிலோ. ஒன்னும் புரியல. மாமன் மகளே, என் மனசுக்கு ஏத்த மயிலேன்னு எழுதியிருக்காத. தப்பு தப்பா எழுதியிருக்க. நான் என்னத்த பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சதுதானே எழுத முடியும். உனக்கு எழுத வரலன்னா என்ன? நீ நினைக்கிறது அவகிட்ட நேரடியா சொல்ல வேண்டியதுதானே. நீங்களும் அதை எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க அத்த, எனக்கு தான் தைரியமே வர மாட்டேங்குது. என்னமோ தெரியல அத்த. அவ கண்ண பார்த்ததுமே என் பேஸ் மட்டும் வீக் ஆயிடுது. அப்போ அவ உனக்கு சரிப்பட்டு வர மாட்டா, மறந்துரு. அத்த? ஆமா தீனா, விட்டுரு, உனக்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறேன். என்ன அத்த? நீங்க தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நானும் மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். இப்ப இப்படி சொன்ன எப்படி அத்த? அப்படின்னா காஞ்சனாவை உன்னால மறக்க முடியாது. ஆமாத்த. அவ உனக்கு கிடைக்கணும்னா நீ நான் சொல்றத கேட்கணும். கண்டிப்பா அத்த. அத்த நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இது வரைக்கும் அப்படிதான் அத்த. முதல்ல கிறுக்கத்தனமா எழுதுறத விடு. என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். சரிங்க அத்த.
சாவித்ரி. வேண்டாம் சாவித்ரி, தீனா மனசுல ஆசையை விதைக்க வேண்டாம். எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவன் என் மகம்மா. நான் இல்லைன்னு சொல்லலையே. திருடி திங்கிறதுலாம் ஒரு பொழப்பா. சே, வெறுத்துச்சு முனி. பேசாம வேற தொழில் போலான்னு இருக்கேன். ஊரெல்லாம் ஏற்கனவே காஞ்சி போய் கிடக்குது சகா. தெரிஞ்ச தொழில விட்டவன கெட்டா, தெரியாத தொழில தொட்டவன கெட்டா. புரியுதா? புரியுது முனி. ஆனா திருட்டு தொழில உயிரை பணம் வைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. சில்லறத்தனமா திருடுறத விட்டுட்டு மொத்தமா எங்கன்னா ஒரு இடத்த பார்த்து லம்பா அடி. நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் தேடிட்டு இருக்கேன். உன் கடலை பட்டா சொல்லு. சரி சரி, அது இருக்கட்டும். நம்ம கிட்ட ஒரு பறவை சிக்கி இருக்கு, பணப்பறவை. பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு பறக்கணும் ஆண்டவங்க தான் தெரியும். பணப்பறவையா? யார் அது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி சரி, களவாண்ட பொருள் எங்க? முதல்ல எடுத்துட்டு வா. நான் தான் பேசினாலும் உன் காரியத்துல நீ கரெக்டா இருப்பிய. முதல்ல போயிட்டு பொருள் எடுத்துட்டு வாடா. போடா. புரியுதா? அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் வெயிட்டா பாக்குறேன். டேய், வெயிட்டா எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு அண்டா கண்டா எடுத்துட்டு வந்துட்டு போறடா. ஏதாவது தங்க எங்க எடுத்துட்டு வாடா. சரி, பாத்து போ. வர. ஜனனம் அந்திம காலம், மரணம் ரிஷபயோகம். தேடும் பொருள் கிடைக்காவிட்டால் நாடிய பெண்ணுக்கு நேருமே துர்மரணம். உங்களுக்கு நல்லா தெரியுமா இது காஞ்சனோட ஜாதகம் தான். இதுல எந்த சந்தேகமும் இல்லப்பா. ஆனா இது எப்படி அந்த பையன் கைக்கு கிடைச்சது? அவன் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். யோசிக்க வேண்டிய விஷயம்தான் பாட்டி. காஞ்சிபுரத்துல இருக்கிற அவனுக்கு எப்படி இந்த வீட்டோட அட்ரஸ் தெரியும்? அவன் எதுக்கு காஞ்சனாவை தேடி வரணும்? இதெல்லாம் பிளான் பண்ண மாதிரியே இருக்கு. அவ உயிருக்கு என்ன ஆயிடுமோன்னு நாங்க பயப்படுறோம்பா. ஏற்கனவே வச்சு தேங்கோட்டைக்கு போனதுல இருந்து நாங்க நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கோம். இதுல இது வேறையா? இப்ப நீ படிச்ச இல்லப்பா, காஞ்சனாக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? நான் இத காஞ்சனா கிட்ட பேசுறேன் பாட்டி. வேண்டாப்பா, இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே வேண்டாம். நீ எப்படியாவது அவ மனச மாத்தி அவங்க அப்பா கிட்ட அவளை சேர்க்கிற வழிய பாரு.
அது முடியுமான்னு தெரியல பாட்டி. உங்களுக்கே தெரியுமே அவளோட பிடிவாதத்தை மாத்திக்கவே மாட்டா. அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமாப்பா? அவ உயிரோடு விளையாடிட்டு இருக்காங்க. இதை எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதான் பிரச்சனையே. எல்லாத்துக்கும் ஒரு பதில தயாராகவே வச்சிருப்பா. இத பத்தி பேசினாலே நம்ம வாய அடைச்சிடுவா. அப்படி என்ன? இதுக்கு வேற என்னதான்ப்பா வழி? அவ போக்கலே அவளை நம்ம விட்டுற வேண்டியதானா? அவளுக்கு அவ பிரச்சனை என்னன்னு புரியுது. அத அவ தெளிவுபடுத்திக்க விரும்புறா. அத தப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவ பண்றத சரின்னு ஏத்துக்க முடியாது. நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருந்து அவளை கவனிக்கணும். எனக்கும் அதுதான் சரின்னு படுது. காஞ்சனா அவத இதை தேடிக்கல. அவளை வேற ஏதோ தேட வைக்குது. சுந்தர், நீ காஞ்சனா கூட இருக்கேங்கிற ஒரு சின்ன தைரியத்துல இருந்தோம். இப்ப நீ இங்க வந்துட்டியே, அந்த பயலால காஞ்சனாக்கு எதுவும் நடந்துட கூடாதுப்பா. நான் வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? இப்ப வேணாம் தாத்தா. ஒருவேளை அவன் நல்லவனா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, காஞ்சனா தைரியமான பொண்ணு. பத்தாததுக்கு நானும் கூடவே இருக்கேன். பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆபத்து எதுல இருக்குன்னு தெரியாம தேடி போறாளே, அந்த தைரியம் தான் எனக்கு பயமா இருக்கு. நீ தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். கண்டிப்பா பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன வேலை பாக்குற? கூலி வேலை தானுங்க. புடவை வியாபாரத்துக்கும் போவியா? இது வரைக்கும் போனது இல்லைங்க. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து புடவை இருக்கான்னு கேட்டா? அதுதாங்கயா எனக்கும் புரியல. அந்த பொண்ணு கேட்டது எல்லாமே சம்பந்த எல்லாம் இருந்துச்சுங்கய்யா. கூட வீணா இருந்தானா? ஆமாங்கய்யா. காரணம் இல்லாம அவ உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டா. நீ ஒண்ணு பண்ணு சொல்லுங்கய்யா. ஒருவேளை அவ கேட்ட புடவவும் கைக்கு கிடைச்சதுன்னா நீ உடனே கொண்டு வந்து கொடுத்துருங்கய்யா. இருடா, இன்னும் சொல்லியே முடிக்கல. சொல்லுங்கய்யா. அந்த புடவை உங்ககிட்ட கிடைச்சதுன்னா அத நீ காஞ்சனா கிட்டயே கொண்டு போய் கொடுத்துடு. ஆனா அவ எதுக்காக அந்த புடவைய கேட்டாங்கிற காரணத்தை மட்டும் தெரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. புரியுதா? சரிங்கய்யா. சரி, நீ கிளம்பு. சரி வரங்கய்யா. ஐயா. என்னடா? தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு கேக்கலாமா? என்ன? உங்க நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கே, என்னாச்சுங்கய்யா? கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா கத்திய ஒளிச்சு வைக்கிறது தாண்டா புத்திசாலித்தனம். எதிரிக்கு நம்மளை அடையாளம் காட்டிக்க கூடாது. சரிதாங்க ஐயா. நீங்க வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கீங்க. புரியுதுல்ல? போ. வரங்க ஐயா.
நீ போ, நான் வரல. ஏன்? அது என்ன கல்லால் அடிக்கும். கல்லு 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 என்ன மீன் மாட்டலையா? நான் புடவையில மீனை பார்த்தேன். நீங்க சொன்னது ஓரளவுக்கு பொருந்தது, ஆனா என்னாலதான் அதை புரிஞ்சுக்க முடியல. கலவுக்கு காத்திருக்கு, கலவு மீன தேடும், மீன் ஒன்ன தேடும். மீனு நீங்க யார சொல்றீங்க? தூண்டில் காரண பார்த்தனே, ஒரு விவரமும் தெரியல. ரகசியம் உதிருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, சட்டுன்னு தெரிஞ்சா மதிப்பில்லாம போயிடும். எனக்கு அடுத்த புடவை கிடைச்சே ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? புத்தி மட்டாச்சா? பொருள் வரைக்கல என்ன? திரும்பவும் சொல்லுற, களவுக்கு காத்திருக்கு, களவு மீனை தேடும், மீனு ஒன்ன தேடும். இது கல்லுல சத்தியம். போ தேடு, போய் தேடு, அதுவா உன் கைக்கு வந்து சேரும். போ போ போ. தேவா வரும், அப்பா வா. போ போ. வர போ.